தேவன் இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தேவனுக்கே மகிமை ஆயிரம் ஆயிரம் பிராமணர் இயேசுவை அறியாத கோடி உண்டு ஆயிரம் ஆயிரம் பிராமணர் இயேசுவை அறியாத கோடி உண்டு இயேசுவின் இரத்தத்தில் மீட்பு உண்டு இதை அறிவிக்க என பொறுப்பாகும் மேனுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு குடு ஸ்தாபனத்தார் நடாத்தும் இந்த நம்பிக்கையின் நேர்மண்ணின் நிகழ்ச்சியினூடாக உங்களை நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட தமிழ் வில்லேஜ் காஸ்புல் மிஷன், அதாவது டிவிஜிஎம் என்னும் குறுகிய இதில் அழைக்கப்படும் அந்த ஸ்தாபனத்தின் ஆரம்ப கர்த்தாவும் இன்று வழிநடத்தினருமாக வழிநடத்தப்படும் ஒரு ஆயரை நாங்கள் இங்கே அழைத்திருக்கிறோம். அவருடைய நாமம் பி டி கிறிஸ்தோபர். அவரை நாங்கள் நம்முடைய நிலையத்துக்கு அழைப்பதை நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இன்றைய நாளிலும் கூட அவருடைய நம்பிக்கையின் சாட்சியும் அவருடைய ஊழியங்களும் அநேக உள்ளங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் அழைக்கும் என்ற நிச்சயத்தோடு அவரை வரவேற்போமா? வணக்கம் பாஸ்டர் அவர்களே. நாங்கள் உங்களை இந்த நம்முடைய மேனுவேல் கிறிஸ்த ஒளிபரப்பு கூட்டுஸ்தாபன ஸ்தார் அழைத்து உங்களை பேட்டி காணுவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்காக பலவித விதமாக தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள ஜனங்களை தெரிவு செய்து கொள்கின்றார். நீங்கள் இங்கே 100 கிராம ஊழியர் என்று சொல்லி அழைக்கப்படுவதாக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே உங்களுடைய அழைப்பு எப்படியாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை அழைத்தார் என்பதை நீங்கள் எங்களுக்கு சொல்ல முடியுமா? என்னுடைய சொந்த ஊர்மா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் மரக்காட்டு வந்து ஒரு சின்ன கிராமம். என்னுடைய ஊரில் மொத்தமே 30 வீடுகள் தான் அந்த நாட்களில் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு 5 கிறிஸ்தவ குடும்பம் உள்ள அந்த கிராமத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய தகப்பனார் ஒரு வசதி படைத்தவராக இருந்தார். நான் 14 வயதில் இருக்கும்போது என்னுடைய தகப்பனார் மரித்து போனாங்க. அப்போது எங்களுடைய சகோதரருக்குள்ளே நாங்கள் எங்களுடைய தகப்பனாருடைய ஆஸ்தியை பங்கிட்டு எடுத்துக்கொண்டோம். அப்போ நான் ஒரு மைனராக இருந்தபடினாலே என் தாயார் எனக்கு கார்டியனாக இருந்தார்கள். ஒழுங்காக சிஎஸ்ஐ ஆலயத்தில் நான் போவேன். சிறு பிள்ளையிலே எனக்கு ஒரு சின்ன கர்த்தரை பற்றிய ஒரு பாஞ்சு எனக்குள்ளே இருந்தது. ஆனாலும் ரட்சிப்பை பற்றிய காரியங்களோ அந்த அளவுக்கு எங்களுடைய கிராமத்திலே போதிப்பதற்கு அனுபவங்கள் இல்லாமல் இருந்தார்கள். ஆனாலும் நான் பியூசி, அதாவது இப்போ அங்கே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பியூசின்னு சொல்லுவாங்க, ஹைஸ்கூல் முடித்து அந்த பியூசி படிக்கும்போது ரெண்டு கல்லூரி ஆசிரியர் ஒரு நாள் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்கு ரட்சிப்புனா என்னென்னு தெரியலன்னு சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நீ பாவம் செய்திருக்கிறியான்னு என்னை பார்த்து கேட்டார். ஆ, நான் செய்திருக்கிறேன்னு சொன்னேன். அப்பா சொன்னால், நீ உள்ளதை சொன்னாய், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் வேதத்தில் இருக்குது. அதனால் உன்ட ஒரு சின்ன குறை இருந்தால் கூட பரவாயில்லை, நீ ஆண்டவர்கிட்ட தனிமையாக உட்கார்ந்து ஆண்டவரே என் குறைகளெல்லாம் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு உன் தவறுகளெல்லாம் அறிக்கை பண்ணு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நான் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப பெரிய குற்றங்கள் எனக்கு கண்முழுக்கு தெரியாட்டாலும் என்னுடைய அறிந்த அளவில் சிறிய சிறிய தவறுகள், ஒரு பொய் சொல்லியிருப்பேன், ஒரு கோபப்பட்டிருப்பேன், இப்படிப்பட்ட காரியங்களை அறிக்கை பண்ணி நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். ஆனால் கூட நான் நினைக்கிறேன், 1969 வருஷம் இந்த சம்பவம் நடந்தது. திரும்ப 69லேருந்து 72 வருஷம் வரை நாசரேத் ஊரை விட்டு அந்த கல்லூரியை விட்டு போப்ஸ் காலேஜ்னு சொல்லி சாயர்புரம் அங்கே ஒரு கல்லூரி இருக்குது, அந்த கல்லூரியில் டிகிரி படிக்க போயிருந்தேன்.
ஆனால் அங்கு போன பிறகு எனக்கு ஒரு சரியான ஒரு வழி நடத்தல் இல்லாமல் போன அப்படின்னால என்னை யாரும் சரியாக வழி நடத்தார் அப்படின்னாலே நான் உலகத்திற்குள்ளே மறுபடியும் போக ஆரம்பித்து விட்டேன். அப்போ கல்லூரியில் ஒரு சின்ன பின்மாற்றம், அது மாத்திரமல்ல என்னுடைய சகோதரனுக்கும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருந்தது. அதனால் நானும் என்னுடைய ரெண்டு சகோதரமாக சேர்ந்து நான் படித்த கல்லூரியில் உள்ள ஒரு ஆசிரியரை நாங்கள் செருப்பகலத்தை அடித்து விட்டோம். அதனால் நான் பிஎஸ்சி மூன்றாம் ஆண்டு படிக்கும்பொழுது என்னை கல்லூரியை விட்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி எல்லார் மத்தியிலும் எங்களை அவமானப்படுத்தி அந்த கல்லூரியை விட்டு நீக்கி விட்டார்கள். நாங்கள் பயந்து நடுங்கி அந்த ஊரை விட்டு வெளியே வந்தோம். அப்பொழுது துக்கத்திலே என்னுடைய ஊரிலே இருந்தேன். கிராமத்திலே என்னுடைய தாயார் என்னுடைய அண்ணன் எல்லாம் மெட்ராஸில் இருந்தாங்க, கொஞ்ச நாளைக்கு போயிருந்தாங்க. அந்த நேரத்தில் நான் என்னுடைய பாவ வாழ்க்கையை தொடர ஆரம்பித்தேன். விபச்சாரி விடுதிக்கு நான் சென்றபடினாலே அந்த விபச்சாரி நிமித்தமாக எனக்குள்ளே ஒரு வியாதி வர ஆரம்பித்தது. என் சரீரமெல்லாம் புண்களாகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. என் பக்கத்தில் யாரும் வர முடியாது. தெருக்களில் யாராவது போனால் கூட அங்கே ஒரு துர்நாற்றம் வீசும். அப்பொழுது நான் யோசித்தேன், நான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, என்னுடைய தகப்பன் அவர் கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ஊரில் எல்லாருங்களையும் மதிக்கிறவர்கள், இப்படியே நான் இருந்து மறித்து விட்டால் என்னுடைய குடும்பத்துக்கு அவமானம் ஏற்படும். ஆனால் ஒன்று தெரியாத ஒரு நேரத்திலே என்னுடைய ஊர் பக்கத்தில் உள்ள மரக்காட்டில் கடற்கரையில் போய் நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் என் மனதில் சிந்தித்து கொண்டேன். அந்த நேரத்தில் என்னுடைய தோட்டக்காரன் ஒருவர் வந்தார். அவருக்கு எனக்கு என்ன வியாதி இருக்குது அவருக்கு தெரிந்து கொண்டது. அப்போ அவர் சொன்னார், முதலாளி இதற்கு ஒரு 100 ரூபாய் செலவாகும், ஒரு சின்ன மருந்து இருக்கிறது, நானும் இப்படி வாழ்க்கையில் பாடுபட்டிருக்கிறேன், உங்களுக்கு அதை நான் தயார் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். சரி என்று நான் சொல்லிவிட்டேன். ஆனால் ராத்திரி ஆகும்போது எனக்கு வேதனை போய்கிட்டே இருக்குது, காய்ச்சல் கூடிக்கிட்டே இருக்குது, வீட்டில் யாரும் கிடையாது, 12 மணி ஆகுது, எனக்கு தூக்கம் வரல, என்னுடைய சரீரம் அப்படியே அழுகி போயிருந்தது போல் இருக்குது. அப்போது நான் அப்படியே அதிகாலையில் போய் நம்ம மறிக்கணும்னு சொல்லி ஒரு 3 மணிக்கு போல் யாரும் தெரியாத நேரத்தில் கடலில் விழுந்து செத்துடணும்னு சொல்லி நான் படுத்திருந்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு எண்ணமும் வந்தது, ஒருவேளை ஆண்டருக்கு ஒரு சுகம் கொடுப்பாரே, ஆனால் நான் இந்த சாட்சி உலகம் முழுவதும் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை இப்படியாக விடுவித்தார் என்று சொல்லி. தற்கொலை முயற்சி நேரத்திலும் கூட நிச்சயமாக ஆண்டவர் இருக்கிறார் என்று மறுபடியும் நீங்களை சிந்திக்க அந்த ஆவியானவர் உங்களோடு இருந்தவர் உங்களை உணர்ச்சியது அப்படித்தானே? ஆமா, ஏன்னு சொன்னால் நான் ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றிருந்தானே. ஆமே, ஆனால் கூட உலக ஆசைகள் என்னை தூண்டினால்தான் அந்த பாவாளுக்குள்ளே நான் போயிருக்கிறேன். ஆனால் அப்பவும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த உலகம் ஒரு நிச்சயம் கிடையாது, நம்ம ஆண்டோருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. அதே நேரத்தில் பாவப்பிடியிலையும் நான் இருக்கிறேன். அப்போது நான் கடைசியாக யோசித்தேன், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் பலம் கொடுத்தால் கூட ஒரு 3 மணி அளவில் போய் நம்ம தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி படுத்துருக்கேன். ஏனென்றால் வீட்டில் கதவை திறக்கணும், எங்களுடைய ஊர் கடற்கரை கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டராவது நான் நடந்து போகணும், எங்கள் ஊரில் கடல் இருக்குது, 1 கிலோமீட்டராவது நான் நடக்கணும். அப்போது அதுக்கு பலன் வேணும். நான் ஆண்டுட அந்த பலனை தான் கேட்குறேன். எனக்கு ஒரு நோக்கம் வந்து நான் பிழைக்கணும், ஊழி செய்யணுங்கிறது அது என்னுடைய நோக்கம் இல்லை, குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடாது, இதுதான் இந்த சிந்தனை. ஆனாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன ஜெபம், அந்த அன்றைக்கு சிம்சன் சொல்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் மாற்றி நினைத்துக் கொள்ளுற மாதிரி, ஒருவேளை ஆண்டு நீ நினைத்துக் கொள்வாரே ஆனால் நான் இதை மற்றவங்களுக்கு சொல்லணும், இதுதான் என்னுடைய அன்றைக்கு ஒரு நோக்கமாக இருக்குது, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்கிறேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது வேதனையோடு படுத்துக்கும் போது திடீரென்று என் வீட்டுடைய ஒரு கதவு தட்டுற சத்தம் கேட்டது. எனக்கு நம்பவே முடியல, இந்த வேளையில் நம்ம வீட்டு கதவு யார் வந்து தட்டுறா? எப்படியோ ஊர்ந்து நான் போய் கதவை திறந்தேன். என்னுடைய தோட்டக்காரன் ஒரு மருந்தை வைத்துக் கொண்டு நிற்கிறான். அவன் சொன்னான், முதலாளி இதை குடிங்க அப்படின்னு சொன்னான். அது கிட்டத்தட்ட அப்ப அவன் சொல்லும்போது ஒரு 3 மணி இருக்கும், 3 மணி. அப்ப நான் அது ஒரு கசப்பு கலந்து ஒரு ஹோலிக்ஸ் பாட்டில் நிறைய இருந்துச்சு, நான் வாங்கி அதை குடித்தேன். நான் யோசித்தேன், இதை குடிச்சா கொஞ்சம் பலம் கிடைக்கும், அப்ப 5 மணிக்கு போய் நம்ம தற்கொலை செய்யலாம் என்று சொல்லி தான் அந்த மருந்தை வாங்கி குடித்தேன். நான் பிழைக்கணும்னு குடிக்கல அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நேரத்தில்
அந்த வேதனை மத்தியில் ஒரு ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே எனக்கு இந்த மருந்தை குடிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நடக்க மாட்டும் பலன் தந்துருங்க, அப்படியானால் நான் யாருக்கு தெரியாமல் போய் தற்கொலை பண்ணிக்கொள்வேன் என்று. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதை குடித்து அப்படியே நான் படுத்தேன். 5 மணிக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் பலன் கொஞ்சம் குறையும் இந்த மருந்தினால் அப்படி போயிடலாம்னு நினைக்கும் பொழுது நான் அப்படியே 8 மணி வரை தூங்கிவிட்டேன். காலையில் இருந்து பார்க்குறேன், எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, ஆனால் என் சரீரத்தில் ஒரு நாற்றம் இல்லை. ஆமென். என் சரீரத்தில் ஒரு வேதனையும் இல்லை. அப்போ நான் தீர்மானிச்சேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த சாட்சி சொல்லி ஆண்டவரே சொல்லி கண்பாக்கத்துடைப்பு அன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்து கொண்டேன், ஆண்டவருக்காக நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி. கொஞ்ச நாட்கள் போனது எங்களுடைய சிஎஸ்ஐ ஆலயத்துக்கு நான் சென்றிருந்தேன். எங்களுடைய சபையிலே ஒரு 5 குடும்பம் தான். என்னுடைய உபதேச மிஸ்டர் ரத்னம் என்று அவர், எனக்கு 4வது 5வது படித்த அந்த ஆசிரியர், அவர் ஒரு பிரசங்கம் பண்ணினார், மதியனே இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேகரித்தவை யாருடையதாகும், மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. அவங்க அந்த வசனத்தை வச்சு பரிசம் பண்ணாங்க. ஒரு 5 பேர் தான் கேட்டுக்கொண்டே இருந்தோம், ஆனால் கூட என்று உள்ளத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். எங்கள் அப்பா நிறைய சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாங்க, எவ்வளோ சொத்து இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மறித்தா ஒன்றையும் நம்ம கொண்டு போகிறதில்லை, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் நம்மளுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் நமக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அந்த பிஞ்சு உள்ளத்தில் எனக்குள்ள வாலிப நாட்களிலே அது பதிய ஆரம்பித்தது. எத்தனை வயது இருக்கும் சுமார் நீங்கள் உப்பு கொடுக்கும்போது? அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் அது ஒரு 19 வயது அந்த மாதிரி இருக்கலாம். ஏனென்றால் இது எனக்கு கல்லூரி வாழ்க்கை, 20 வயது அல்லது 19 என்று சொல்லலாம், எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஆனால் கூட அந்த பிரசங்கம் பண்ணவங்க சொன்னாங்க, போ அல்லது அனுப்பு. நண்பர் சுவிசேஷ புக்குலேருந்து எங்களுடைய நாட்டில் ஒரு பெரிய மிஷனரி ஸ்தாபனம் இருக்குது, அவங்களுடைய ஒரு ஸ்லோகம் என்னன்னு சொன்னால், ஒன்று நீ ஆண்டவருக்காக போ, அல்லது உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு அனுப்பு, அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்லோகம். இந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் யோசித்தேன், நம்ம போக முடியாது, நம்ம போய்கொள்ள மாட்டோம், நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம நல்லா கொடுக்கலாம் ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தீர்மானம் எடுத்தேன். அப்போ அந்த நாட்களில் 18 வயதுக்கு மேலாகினதுனால என் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு உரிமையாகி விட்டது. அப்போ நான் யோசித்தேன், எங்கள் அப்பா நிறைய சொத்து தந்திருக்கிறாங்க, எங்கள் அப்பா தசம பாவம் கொடுத்தாங்களோ இல்லையோ தெரியல, அதனால் நான் 1/10 பகுதியை ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய சிஎஸ்ஐ பிஷப்புக்கு ஒரு தபால் எழுதி என் சொத்தில் 1/10 பகுதியை என்னை 19வது வயதில் நான் ஆண்டவருக்காக அதை கொடுத்தேன். மனப்பூர்வமாக நீங்கள் அதை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி கொடுத்தீர்கள்? ஆமாம், எனக்கு யாரும் சொல்லலை. ஏனென்றால் எனக்கு நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு வாஞ்சேன், என்றால் இன்றைக்கு நம்ம வைத்தாலும் எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. அப்போ கொடுத்தேன், ஆனாலும் எனக்கு நான் விரும்பின ஒரு சமாதானம் கிடைக்கல. பணத்தை கொடுத்தனால எனக்கு ஒரு சமாதானம் இல்லை. அப்போது எனக்குள்ளே அந்த நண்பர் சுவிச ஜெபக்குள்ளே காரியதர்சி மிஸ்டர் பேட்ரிக் ஜாஷுவாவுடைய தாயார் வந்திருந்தாங்க. என்னுடைய குடும்பத்தை குறித்து ஒரு கௌரவமான குடும்பமாக வைத்திருந்தபடினாலே என்னை பற்றி அவர்கள் அறிந்தார்கள். அப்போ என் வாஞ்சி சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, என் மகன் எஃப்எம்பிபி செக்ரட்டரியாக இருக்கிறான், நான் உன்னை ஊழியத்தில் சேர்த்து விடுறேன், உனக்கு ஊழிச்சுட்டு வாஞ்சியாக இருந்தால் நீ போ என்று சொன்னார்கள். அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு அது கிடைச்சிச்சு. எனக்கு அவங்க இன்டர்வியூக்கு அழைத்திருந்தாங்க. 2 காரியத்தை எடுத்து சொன்னார்கள். நான் அந்த நாட்களில் ஒரு தோட்டம், 100 தென்னைகள் வைத்து ஒரு 95 பவுன் உண்டாக்கினேன் நான் என் அண்ணன்மா சேர்ந்து. அதனால் ஒரு 11,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், ஒரு நிலத்தை அடமானம் வைத்து. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கடனோடு ஒழித்துக்கு வர வேண்டாம், இந்த 11,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு வா, அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்குது, அதை ஒன்றை விற்று கொடுத்துட்டு வா. 2வது பிஎஸ்சியில் நீ ஒரு பாடம் கணக்கு ஃபெயில் ஆகிருக்கிற, அதனால் இந்த கணக்கு பாடத்தை பரீட்சை பாஸ் பண்ணிவிட்டு வா, உன்னை கருத்தை திட்டமாக உங்களுக்கு அழைச்சிட்டு வாங்க எடுத்துக்கொள்கிறோம்னு சொன்னார்கள்.
அப்ப எனக்கு என்னுடைய சொத்துக்களை வித்து கடன் கொடுக்க எனக்கு மனம் இல்லை. நம்ம ஆண்டு கொடுக்கலாம், ஆனால் சொத்தை வித்து கடன் கொடுக்க வேண்டாம். பிஎஸ்சி நான் ஒரு நாள் பாஸ் பண்ணிக்கொள்ள மாட்டேன், எனக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் அந்த ஊழியத்துக்கு வர்றத போகணுங்கிற எண்ணத்தை நான் விட்டு விட்டேன், கிளம்பிட்டு விட்டேன். அப்படி இருக்கும்போது என் அண்ணி ஜோப்ராஜ் தேவனேசன் ஒரு அண்ணி எனக்கு இடையுடியில் இருக்க, எங்கள் அப்பாவுடைய தங்கச்சி பிள்ளை, அவங்களுடைய அக்காவோடு இருக்கிறாங்க ஜெபம் பண்ணிட்டு. அவங்கள பார்த்து இதை நம்ம மாமா மகன் இவன் சொத்துக்களெல்லாம் இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறான், இப்படியே இவனை விட்டு விட்டால் சொத்துக்களை விற்று ஒன்றுகளெலாம் ஆக்கி விடுவான், இவனை எப்படியாயில் நீ கூட்டி கொண்டு போ, மதுரையில் காட் ரோடு பத்தில் கொண்டு ஒரு இடம் இருக்குது, அந்த காட் ரோடு கூட்டிகிட்டு போய் அவங்க ஏதாவது வேலை எடுத்துக்கொடு, அவனை ஊரில் வைக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு 100 மைலுக்கு அங்கே என்னை அவனை வீட்டுக்கு கூட்டி கொண்டு போனார்கள். அங்கே கொண்டு போய் எனக்கு ஒரு கொடைக்கானல்ங்கிற இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பாடு 150 ரூபா சம்பளத்தில் வேலை எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் எனக்குள்ள அங்கே இருந்தால் கொஞ்ச நேரத்தில் குளிர் அதிகம், காய்ச்சல் வர்றது போல் இருந்தது. நான் இப்படியே சொல்லிட்டு இந்த வேலையை வேண்டாம்னு சொல்லி நான் இவர்கிட்ட இந்த காட் ரோடுங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது என்னோடய சகோதரர் ராஜபாண்டியன் சகோதரன் அவர் இந்த வேலை ஆறுதல் சொல்வார், நம்ம ஜெபிப்போம்னு சொல்வார், ஜெபிப்போம். ஆனால் இவங்களுக்கு அந்த வேலை, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலை வேணும், எனக்கு நோக்கம்லாம் நல்ல வேலை பார்க்கணும், கடன்களெல்லாம் கொடுக்கணும், அதுக்கு பிறகு வேணால் ஊழியத்துக்கு நம்ம போகலாம், அதில் கொடுத்து கொண்டே இருக்கணும், இவ்வளோ தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது கடனை கொடுத்து தீர்த்தீர்களா? கடனை கொடுக்கல, அங்கே வேலை பார்க்கணும் தான், எனக்கு சொத்துக்களை வித்து எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை, நான் வேலை பார்த்து கொடுக்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம். அப்படி இருக்கும்போது எனக்கு என் அண்ணாச்சி ஒருவர் எனக்கு ஒரு பெட்ரோல் ஷிப்பில் வேலை எடுத்திருந்தாங்க. அது ஒரு ஒரு நாளைக்கு 3 ரூபா சம்பளம், 2 ரூபா 70 பைசா வச்சு நான் 3 வேளை சாப்பிடட்டும், 30 பைசா தசமாக கொண்டு கொடுப்பேன், ஒரு அசம்பி சாப்பாடு சர்ச்சு வச்சு 30 பைசா தசமாக கொடுப்பேன், 2 ரூபா 70 பைசா வச்சு நான் 3 வேளை சாப்பிடட்டும். அப்போ எங்கள் ஊரில் உள்ள சொத்துக்கள் எல்லாம் நான் அடமானம் வச்சுட்டேன், நிறைய இதை விற்றுருக்கிறேன், நான் படிக்கும்போது சிலது விற்றுருந்தேன், வருமானம் இல்லாதபடிக்கு என் சொத்துக்கள் எல்லாம் பிளாக் ஆகிப்போய் இருக்குது, எனக்கு வருமானம் கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு சாப்பாட்டு மட்டும் கொஞ்சம் கிடைக்கும், மற்றபடி எனக்கு பெரிய வருமானம் இல்லை, நான் வேலை செய்யணும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அந்த காட் ரோடுங்கிற இடத்துல இருந்து நான் ஒரு சின்ன வேலை செய்தேன். அப்பவும் எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவருக்காக நான் தசமமாக கொடுக்கணும், அந்த 30 பைசா கொண்டு கொடுப்பேன், 2 ரூபா 70 பைசா சின்ன ஒரு புளியோதரை வாங்கி சாப்பிடுவேன். 3 மாதம் வேலை செய்தேன். அப்போது எனக்கு அதில் ஒரு திருப்தி இல்லை, ஏன்னா பசியாக இருக்குது, சாப்பாடு போதாது. ஒரு அசம்பி சாப்பாடு சபையில் தொடர்பு வச்சுருந்ததுனால நரிமேடுங்கிற இடம், அந்த பாஸ்டர் ஸ்டீவன் ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்க வீட்டில் போய் என்னுடைய சாட்சியெல்லாம் பார்த்துட்டு, நீ பணக்கார குடும்பத்தில் உள்ளவே, ஆண்டு ஊழித்து கழிச்சிருக்கா, நீ எங்கள் வீட்டில் இருந்து ரெண்டு சொல்லி எனக்கு ஒரு 3 மாதம் சாப்பாடு கொடுத்தார் கொடுத்து. ஆனால் உன்னை ஆண்டு ஊழித்து கழிச்சிருக்கிறாரு, உன் சாட்சியெல்லாம் பார்த்தோம், உன் அனுபவத்தை பார்த்தா நல்ல அனுபவமாக இருக்குது, நீ ஊழித்துக்கு வரணும். நான் ஊழித்து நான் வரமாட்டேன், நான் வேலை பார்க்கணும், வேலை பார்த்து கடன்கள்லாம் கொடுக்கணும், ஆண்டு கடன் கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ அவர் எனக்கு தீப்பிடி தொழிற்சாலை ஒரு வேலை எடுத்து கொடுத்தார். அங்கே போய் இன்ட்ரிலே முதல் கேள்வி கேட்டாங்க, உனக்கு டைப் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் எனக்கு டைப் தெரியாதுன்னு உடனே டீயை தந்து போயிடு அப்படின்ட்டாங்க. மறுபடி பாஸ்ட்டு வந்து பாஸ்ட்டு வந்தால் நீங்கள் ஊழித்துக்கும் வரமாட்டேன்னு சொன்னீங்க, வேலைக்கும் போகலை, அப்போ எங்கள் வீட்லேயும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன் யோசித்து கொண்டே இருக்கும்போது அருமை நாயன் சுசி ஒரு சாது பெண்ணின் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு ஊழியக்காரர். அவருக்கு நான் துணி துவைச்சு போனேன், அவர் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். அந்த சபையில் கடைசியாக அந்த சபையில் உட்கார்ந்துருக்கிறேன். அவர் கூட்டம் முடிச்சுட்டு வந்த உடனே அவருடைய துணி ரொம்ப ஈரமாக இருக்கும், வேர்வையாக இருக்கும். நான் அவருக்கு துணிகளை துணித்து துவைச்சு கொடுப்பேன், அவருக்கு ஜெபம் பண்ணுவேன், அவருக்கு என் மேலே ஒரு சந்தோஷம். அப்போ அவர் சொன்னார், கிறிஸ்டோபர் நீ என் கூட வா, நான் வட இந்தியாவுக்கு ஊழித்து போகிறேன், நீ என் கூட இரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் ஊழித்து போக மாட்டேன், எனக்கு வேலைக்கு பார்க்கணும், எனக்கு ஒரு வேலைக்காக ஜெபம் பண்ணுவேன்னு. அவர் சொன்னார், இல்லை ஆண்டு எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆண்டு ஊழித்து கழிச்சிருக்கிறாரு, நான் ஒன்று வேலைக்காக நான் ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் அந்த சபையில் மூன்றாவது நாள் கூட்டம், அந்த கூட்டத்தில் திடீர்னு சொன்னார், வேலை இல்லாதவங்களாம் முன்னால் வாங்க, உங்களுக்கு 7 நாளையில் வேலை கிடைக்கும்னார். எனக்கு ஒரே சந்தோஷம், எல்லோரும் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர மாதிரி கூட்டம் கூட்டமாக போகிறாங்க வேலைக்கு. அந்தால இந்த சாது பெண்ணிக்கு என்ன தெரிஞ்சிட்டுன்னா, ஒருவேளை இவர் என்னை பார்த்து உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாமல் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சி போய் எல்லாரும் மேலே கை வைக்கத்தில் நான் உள்ள நுழைஞ்சுவிய தலை நீட்டினேன். அவர் கண்ணை மூடி இருக்கிறார், நல்ல முடி வளர்த்துருப்பார்.
அவர் உள்ளத்தில் கீதம் பாடுன்னு சொல்லி கிட்டார் அடிச்சு பாடுறாரு. நல்லா பாடிட்டே இருந்த எல்லாரும் டக்கடக்கு ஏச்சிட்டே போயிருக்காரு. கூட்டம், பெரிய கூட்டம். நான் உள்ள வச்சேன், என் தலையில கயிற்றுல ஒரு மண்டையில ஒரு அடி கொடுத்தாரு. என் முகமே தெரியாது. அவர் சொல்றாரு, நீ எழுதி போகுது ஆண்டு ஊழித்து கிளைக்கிறாருன்னாரு. எனக்கு ஒரே கோபம் மேல. நான் வீட்டுக்கு போனேன், அவர் பழக்க போல துணியெல்லாம் துவைச்சு போட்டேன், சும்மா சோர்ந்து உட்கார்ந்துருந்தேன். அவர் கேட்டார், என்ன கிறிஸ்துவர் இப்படி உட்கார்ந்துருக்குறா அப்படின்னாரு. இல்லை, எல்லாருக்கும் நீங்கள் ஆண்டவரை ருசிச்சிருந்தும் கூட இதெல்லாம் ஆண்டவரை திட்டம் என்பதை நீங்க உணரவில்லையா? எனக்கு அந்த நேரத்தில் ஒரு உணர்வு இருக்கே இல்லை. சொன்னேன், ஐயா எனக்கு வேலை தான் வேணும். அப்போ நீயே போவோம் ஜபத்துக்கு வந்தான்னு கேட்டார். இல்லை, என்னை பார்த்தீங்க போட்டு நான் ஒன்று பார்க்கவே இல்லைன்னாரு. சார், அப்போ வரும்படி கேட்டேன், என் ஒரு முறை ஜோ பண்ணுங்க, நான் வேலை கிடைச்சா நான் வேலை பார்த்து நான் கடை ஆண்டு அழைக்கும் போது எனக்கு தெரியும் போது நான் வருவேன் என்று சொன்னேன். அவர் தன்னுடைய செருப்பு எனக்கு தந்து என்ன போல நீ ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய செருப்பு ஒன்று கொடுத்தார். அது மாத்திரமில்லை, அப்படியே நான் அதை செருப்பை போட்டுக்கொண்டேன். எனக்கு ஒரு 15 ரூபா கொடுத்தார். நான் அதை வைத்து எங்கே போகுது எங்கேயே சாப்பிடுன்னு எனக்கு தெரியல. சமூகத்தை ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? இந்த பாஸ்டர் போய் சொல்கிறார், எங்கள் ஊருக்கு போனாலும் எனக்கு மனம் இல்லை, ஏதோ உடனே மனதுக்குள்ளே இருக்குது, ஆனால் எனக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்க ஆண்டவரே சொல்லி அப்படி ரொம்ப கவலையோட இருக்கும்போது அருமைநாயக் சுசிலாண்ட ஊழியக்கார் அம்மா அங்கே நல்லா பாடுவாங்க. அவங்க எனக்கு ஒரு தம்பி ஒன்று பார்த்துருக்குறேன். அப்புறம் டிஜிஎஸ் தினகரன் மீட்டிங் அந்த ஊரில் நடக்கும்போது என்ன காணிக்கன்று போட்டிருந்தாங்க. மதுரையில், மதுரையில் அந்த அவங்க விட்டு விட்டு நான் வெளியே போகக்கூடிய கடைசி நேரம். அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு அம்மா என்னை சந்திச்சாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களை பசாத் பென்னி கூட்டத்திலையும் பார்த்தேன், இங்கே வேலைகளெல்லாம் பார்த்தேன், உங்களுக்கு நான் ஒரு வேலை எடுத்தாருன்னு சொல்லி, ஒரு ஹோட்டலில் வேலை எடுத்தாருன்னு சொல்லி சாப்பாடு போக 150 ரூபா சம்பளத்துக்கு வேலை எடுத்தாருன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அது மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலில் அந்த பக்கத்தில் நான் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன். அப்போ அவன் சொன்னான், அந்த முதலாளி தம்பி உனக்கு ஒரு வேலை தரணுன்னு தான் நாங்கள் வச்சுருந்தோம், அந்த வேலை இப்போ இல்லை, நீ 3 வாரம் கழிச்சு வா, மறுபடியும் அந்த வேலையை தர்றேன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், இல்லை எனக்கு சாப்பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுப்பது கேட்டேன். அப்போ சொன்னேன், இங்கே சாப்பாடு வர்றவங்களுக்கு தண்ணி ஊற்றணும், சாப்பாடு போக 10 பைசா அவனுக்கு தர்றேன்னு சொன்னேன். நான் சரின்னு சொல்லி அந்த வேலையை சேர்ந்து கொண்டேன். 10 பைசா கொடுப்பான், ஆனால் நான் அதை எனக்கு எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு பிச்சைக்காரன் இருப்பான், அவனுக்கு தான் அதை கொடுப்பேன். கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது நான் என்னை யோசித்தேன், நான் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்கு எத்தனையோ ஊழி வாய்ப்புகள்லாம் கொடுத்தாங்க, கடன் என் சொத்தை விற்று நான் போகலாம், ஏன் எனக்கு போக மனம் இல்லை, அப்படி என்னை நானே யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி யோசிக்க ஆரம்பித்த பொழுதுதான் என் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார், நீ போய் இந்த சொத்துக்களை விற்று உன் கடனை கொடுத்துட்டு நீ ஊழித்து போகலாம் என்று சொல்லி என்னுடைய வீட்டுக்கு நான் புறப்பட்டு போனேன். ஆண்டவர் தாமே அங்கே புறப்பட்டு செல்லும்போது என்னுடைய அக்கா ஒருவர் என்னுடைய நிலத்தை வாங்கி கொண்டாங்க, எனக்கு 11,000 ரூபா கொடுத்தாங்க. அந்த காரியத்தை நான் பெற்ற பின்பு நான் இப்பொழுது ஊழியத்துக்கு நான் ஆயத்தமாகிவிட்டேன். ஆமென். மறுபடியும் ஊழித்து போன என்ன செய்வதுட்டு இருக்கும்போது தான் திடீரென்று சில வருஷங்களுக்கு முன்னால் அந்த நண்பர் சுவிட்சுக்குழு அந்த தலைவருடைய தாயார் கண்டறியாத அம்மாவை நான் கையை பிடிச்சி கூட்டிக் கொண்டே போனேன். ஒரு நாளிலே அதை அவர் பார்த்து, இப்படி ஒரு வாலி பையன் அம்மா உங்களை கையை பிடிச்சி கூட்டி கொண்டு போனானே ஒரு கிராமத்தில், அவன் யார் எங்கே இருக்கிறான்னு கேள்விப்பட்டு எனக்கு அவர் ஒரு வேலை கொடுத்தார். நாசிரியத்திலே நான் ஒரு வார்டனாக அந்த வேலையில் போய் சேர்ந்து 3 ஆண்டுகள் அந்த ஆர்ப்பரேஜிலே தாயதப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு
நான் வேலையில போய் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவருடைய பரிசுத்தாவது ஸ்தோத்திரம். நீங்கள் இவ்வளவான துன்பங்கள் துயரங்களை சகித்தாலும் கூட உங்களுடைய உள்ளத்திலே வைத்த அந்த வாஞ்சை, எனக்கு ஒரு வேலை வேண்டும், அந்த வேலை இப்படியாக கிடைக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. தேவன் அழைத்து சென்றார், உங்களுக்கு ஒரு வேலையை தந்தார், அப்படித்தானே? எனவே ஆண்டவருடைய பரிசுத்தாவது ஸ்தோத்திரம். கர்த்தர் இவ்வளவாக உங்களை வழிநடத்தி உங்களை ஒரு வேலைக்குள்ளே அழைத்து சென்றார். நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். உங்களுடைய இப்படியான கண்ணீர் கதை, ஆனாலும் அதை கழிப்பாக தேவன் மாற்றி கொண்டு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். நாங்கள் வருகிற வாரம் அந்த மிகுதியான தேவன் இப்படியாக உங்களை இந்த ஊழியத்தின் இந்த வேலையின் ஊடாக ஒரு ஊழிய வாஞ்சி ஏற்படுத்தினார் என்பதையும், நீங்கள் இப்படியாக இவ்வளவாக உயர்த்தப்பட்டு இன்றைக்கு அகில உலகத்துக்கும் சாட்சியாக வாழ்கிறீர்கள் என்பதையும் அடுத்த வாரத்தில் நாங்கள் வெளிப்படுத்த போகின்றோம். ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வேலை பார்க்குற காலத்தில், அந்த அவர் வேலை எடுத்து கொடுத்த அந்த நேரத்தில், நான் அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் 7/5/74 வருஷம் என்னுடைய பிறந்த நாள், 22 வயசு வந்துச்சு. அப்போ நான் மறுபடியும் பொருத்தனை பண்ணிக்கொண்டேன், நான் ஆண்டவரே போல வேலை கிடைச்சிருக்குது. நான் ஒரு ஊழியக்காரருக்கு 100 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு ஊழியக்காரர்கள் சப்போர்ட் பண்ண போறேன்னு ஆண்டவர் நான் பொருத்தனை பண்ணிக்கொண்டேன். அப்ப அந்த பொருத்தனையை நிச்சயம் அந்த பொருத்தனையை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றினார், உங்களுடைய பொருத்தனை கனம் பண்ணப்பட்டதா, அது எப்படியாக அது வெளி உலகத்துக்கு அந்த பொருத்தனை நிறைவேறினது என்பதை நாங்கள் அடுத்த சாட்சியினூடாக கேட்க போகின்றோம். எனவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் இந்த இடத்திலே வந்து எங்களுக்கு மதிப்பை கொடுத்து இந்த இடத்துல அநேக 1000 பேருக்கு உங்களுடைய அந்த கண்ணீர் சாட்சியானது ஒரு களிப்பான நம்பிக்கையை கொடுக்க வைத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பாஸ்டர்களே. மறுமுறை உங்களை சந்திக்கும் வரை தேவன் தாமே உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்து விடப்படுகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட நாங்கள் கேட்ட சாட்சியானது ஜெபம், எந்த ஒரு நிலையிலும் கூட நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது அந்த ஜெபமானது எந்த இடத்திலே எங்களை தூக்கி எப்படியாக நிறுத்தும் என்பதை இந்த அடியோருடைய சாட்சியினுடன் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். மறுகிழமை நாங்கள் இந்த சாட்சியின் மிகுதியை கேட்க போகின்றோம். தேவன் எவ்வளவாக இவரை கரம் பிடித்து ஏற்றார், எப்படியாக அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றினார், அவருடைய வாஞ்சி இன்றைக்கு எத்தனை நாடுகளுக்கு 1000 பேருக்கு பிரயோஜனமாக அமைந்து இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் கேட்க போகின்றீர்கள். ஆண்டவர் தாமே நீங்கள் அதை கேட்க வேண்டும் என்ற வாஞ்சி உங்களுக்கு ஏற்படுத்தவும், அந்த நேரத்தையும் நாளையும் கணக்கில் வைத்து கேட்கவும் கிரிய செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரையும் தேவன் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்து விட்டார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாங்கள் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம். இந்த மேலான வாய்ப்பு எங்களுக்கு தந்த இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தாருக்கு எங்களுடைய உள்ளத்தின் ஆழ்ந்த நன்றிகளை செலுத்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறவர் திருமதி ஜீவா அருளையா. நன்றி. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். நீங்கள் இதை பார்த்தவர்கள் தயவு செய்து இதனுடைய குறைவுகள், நிறைவுகள், உங்களுடைய அபிப்பிராயங்கள், கேள்விகளை கூட இங்கே கீழே இருக்கின்ற முகவரிக்கு இந்த அடியவர்களுடன் கூட நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். அத்தோடு கூட எங்களுடைய இம்மானுவேல் கிறிஸ்தவ ஒளிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தின் தொடர்பேசி இலக்கங்கள், மின் அஞ்சல் இலக்கங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கின்றன. நீங்கள் எங்களோடு தொடர்பு வைக்கின்றீர்கள், இன்னும் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீக்கி தேவனுடைய சமாதான வாழ்க்கைக்குள்ளே உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையாக கேட்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி. தேங்க்யூ.